இட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டஸ்டர், இது ரியர் வீல் பிரேக் ஷூ. நான் சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு பாருங்கள். ரியர் வீல் பிரேக் ஷூ வந்து வீல் ஜாம் ஆயிருக்கு. இது ஜாம் ஆனதுனால உங்களுக்கு பிரேக் ஷூ வந்து உங்களுக்கு அந்த பேஸ்டெல்லாம் உங்களுக்கு பிச்சின்னு வெளியே வந்துருச்சு. நான் இவங்க எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது 36 பிட்டு. இதை நான் கழட்டிட்டு ட்ரம்மை கழட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பிரேக் ஷூவோட சுத்தமாக இது உடஞ்சி வெளியே வந்துருச்சு. இதுவும் வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள் சிலிண்டர் வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் சிலிண்டர் வந்து ஜாம் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த ஷூ வந்து இப்படி அப்படியே மூவ் ஆகலை. இதனால் என்ன ஆகுனா பிரேக் அப்படியே ஃபுல்லாக ஜாம் ஆகி மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இது மட்டும் கட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை அவுத்துட்டு ஃப்ரீ பண்ணிவிட்டு பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ண போகிறேன். உங்களுக்கு காட்டுறேன் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு இந்த டென்ஷன் ஸ்ப்ரிங்கெல்லாம் அவுக்கணும். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது உள்ளே இருக்கிற பிஸ்டனை வெளியே தட்டி எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் தண்ணி பட்டு தான் உங்களுக்கு ஜாம் ஆயிருந்தது. அதனால் உள்ள போர்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இப்போ உங்களுக்கு ரெண்டு பிஸ்டன் வந்து இங்கே பாருங்கள். இப்போ ரெண்டு பிஸ்டனையும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு லைட்டாக கொஞ்சம் ஆயில் தடவிட்டு உங்களுக்கு பிஸ்டனை நான் லூப்ரிகேட் பண்ணி உங்களுக்கு பிஸ்டன் ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு போட்டு பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக உள்ளே போகுது. இது ஃப்ரீயாக உள்ளே போனால் தான் உங்களுக்கு வந்து ஆயில் வரும்போது இது ரெண்டு பிஸ்டன் இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகி உங்களுக்கு பிரேக் ஷூவை வந்து இந்த சைடு அந்த சைடு தள்ளும். இப்போ உங்களுக்கு இதை ஃப்ரீ பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து பிரேக் ஷூ தான். பிரேக் ஷூவை உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே இந்த மாதிரி பிரேக் ஷூவை நீங்கள் இங்கேயே ஃபிட் பண்ணிவிட்டு தூக்கி வண்டியில் மாட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வண்டியில் வச்சு ஒரு ஒரு ஸ்ப்ரிங்காக நம்ம டென்ஷன் பண்ணி இழுத்து மாட்டுறதை விட இப்படி மாட்டி உங்களுக்கு பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. இப்போ நான் உங்களுக்கு கீழே புது ஷூவை மாட்டிட்டு இதெல்லாம் லூப்ரிகேட்டிங் பண்ணிவிட்டு புது ஷூவை மாட்டுறதை காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் ஸ்ப்ரிங்க் பொசிஷனில் வண்டியில் வரும். ஆனால் நீங்கள் எப்போவுமே ஃபிட் பண்ணுறது நம்ம கீழே வச்சு ஃபிட் பண்ணுறது வந்து ஆப்போசிட்டாக நீங்கள் வச்சு ஃபிட் பண்ணோம். அதாவது எப்படின்னா உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்கள். இப்படி வச்சு தான் உங்களுக்கு ஸ்ப்ரிங்கெல்லாம் ஃபிட் பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் திங்கி செட்டாக போடலாம். நான் இப்போ உங்களுக்கு எப்படி ஃபிட் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிக்கிங்க பாருங்க. இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் திருப்பி வச்சுக்கிங்க. திருப்பி வச்சுட்டு இதை ஆட்டோ டென்ஷனரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம மாட்டுறோம் பாருங்க. இதை மாட்டிக்கிறீங்க. இதையும் ஃபிட் பண்ணிங்க. இதையும் ஃபிட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு திருப்பி இப்படி வச்சுக்கிங்க. உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்கே உள்ளே லாக் இப்படி வரும். இதை இழுத்து இந்த ஹோல்ஸில் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே செட் பண்ணிட்டோம். இதை அப்படியே தூக்கி உங்களுக்கு அப்படியே வண்டியில் தான் ஃபிட் பண்ணோம். இது பாருங்கள் இப்போ உங்களுக்கு அப்படியே இதில் ஃபிட் பண்ணிக்கிறீங்க. இந்த ஷூ ஹோல்டு கிட் இது. ஷூ ஹோல்டு கிட்டு கரெக்டாக வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த லாக்கை வந்து இப்படி தான் ஃபிட் பண்ணோம். இப்போ இந்த சைடு ஃபிட்டுறேன். இந்த ஸ்ப்ரிங்கை ஃபிட் பண்ணிடுறேன். இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு கூட மாட்டிக்கலாம். இப்போ வேறுங்க இது மாட்டிட்டு இப்படி மாட்டிக்கலாம் இந்த ஸ்ப்ரிங்கை. இப்போ இந்த ஷூ ஹோல்டு கிட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஷூ ஹோல்டு கிட்ட மாற்றிட்டேன். இப்போ ஹேண்ட் பிரேக் லிவர் தான் போட போகிறேன். எல்லாமே மாட்டிட்டேன். மாட்டிச்சு எல்லாம் முடிஞ்சவொடனே ஃபைனலாக ஒரு செக்அப் மட்டும் எல்லாமே பண்ணிக்கிறேன். எல்லாம் ஸ்ப்ரிங்கும் கரெக்டாக இருக்கேன்னு. இப்போ இப்படி தான் இந்த வண்டிக்கு பிரேக் ஷூ மாட்டணும். இந்த அடுத்த சைடு வந்து உங்களுக்கு இன்னொரு மெத்தட்லேயே மாற்றலாம். அதை எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கிரீஸ் கப்பை தான் கட்டிக்கணும். இந்த கிரீஸ் கப்பை கட்டுறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக ஸ்க்ரூ டிரைவர் போட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு கிரீஸ் கப் ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு இதை நான் இப்போ கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆப்போசிட் கிரீஸ் கப் போனீங்கன்னா உங்களுக்கு கிரீஸ் கப் வெளியே வந்துடும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 36 mm நெட்டு வரும். இந்த 36 mm நெட்டை வந்து நம்ம இப்போ லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மற்ற வண்டிக்கெலாம் இந்த நெட்டுக்கு வந்து லாக் வரும். இந்த நெட் வண்டிக்கு லாக் வருது. இந்த அப்டேட் டைரெக்டாக லூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு லூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்மை ரிலீஸ் பண்ணோம். ட்ரம்மை ரிலீஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ட்ரம்மோட சைடில் அதாவது பிரேக் ஷூ வந்து இப்படி வரும் இப்படி வரும். அதனால் ரெண்டு சைடில் நீங்கள் தட்டினீங்கன்னா ரிலீஸ் ஆகும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரம் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த பிரேக் ஷூ சைடு, இது ஜாமாவில் இந்த சைடு, இந்த சைடு நல்லாயிருக்கு, அந்த சைடு ஜாமா இருந்தது, இந்த சைடு இப்போ ஜாமாவில். அதனால் இதுக்கு அப்படியே நான் பிரேக் ஷூ வந்தால் ஃபிட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிரேக் ஷூ எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதில் ஒரு மெத்தடு பண்ணலாம், இதில் இன்னும் ஈஸியான மெத்தடு கூட பண்ணலாம். உங்களுக்கு அந்த மெத்தடில் நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷூவை வெளியே எடுத்துறேன். வெளியே எடுத்து இதை கீழே வச்சு கூட நம்ம ஃபிட் பண்ணலாம். அது போன மெத்தடில், இப்போ இந்த ஒரு மெத்தடில் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சைடும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் பிரேக் ஷூ வந்து பாருங்கள் ஃபிட் பண்ணுறேன். இப்போ அது அந்த சைடு ஒரு மெத்தடு மாற்றினேன். இப்போ இந்த சைடில் நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடு மாற்றுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் லிவரை வந்து ஃபிட் பண்ணிங்க. ஹேண்ட் பிரேக் லீவரை ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆட்டோ அட்ஜஸ்டரை வந்து இங்கேயே வச்சு மாட்டிங்க. ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் எதுவுமே மாட்டாமல் இருந்தாவே போதும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது சொல்கிறேன், இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த பிரேக் ஷூவும் இதுவும் மாற்றிடுங்க. மாட்டிட்டு கீழே வச்சு மாட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டியில் தூக்கி மாட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இதை கீழேயே மாட்டிட்டேன். கீழே மாட்டிட்டு இப்போ நான் தூக்கி இதை வண்டியில் ஃபிட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஹேண்ட் பிரேக்கோட லிவரை வந்து நான் ஃபிட் பண்ணுறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதை போகிறதுக்கு முன்னாடி இதையும் இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிடுங்க. இந்த ஸ்ப்ரிங்கை இப்போ செட்டிங் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் நேராக ஃபஸ்ட்டு வந்து ஷூவை கரெக்டாக உட்கார வச்சு ஷூ ஹோல்டு கிட்டு தான் போடுறேன். ஷூ ஹோல்டு கிட்டு போட்டுறேன் இப்போ ஷூ ஹோல்டு கிட்டு போட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங் மாட்டி தான் இருக்குது. இப்போ அடுத்த ஷூவை வந்து நான் எடுத்து இப்படி மாட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதோட ஸ்ப்ரிங்கை ஃபஸ்ட்டு மாட்டிக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்ப்ரிங்கு நம்ம ஏற்கனவே மாட்டிட்டோம். இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை நான் மாட்டிட்டேன். மாட்டிட்டு இப்போ உங்களுக்கு நான் ஃபிட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ பாட்டமோட ஸ்ப்ரிங்கை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்கை தான் மாட்டணும். இந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் அப்படியே இழுத்து மாட்டிக்கலாம். மாட்டினா இப்போ ஷூ ஹோல்டு கிட்டு தான் போடுறேன். இப்போ இந்த ஷூ ஹோல்டு கிட்ட நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஷூ ஹோல்டு கிட்ட நான் பாத்திட்டேன். இப்போ லைனிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட்டிங் வந்து உட்காந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஷூவோட டைரெக்ஷனை கரெக்டாக உட்கார வைக்கிறேன். இப்போ இதோட பொசிஷன் கரெக்டாக உட்காந்துருக்கு. இப்போ வந்து நான் ட்ரம்மை போடுறேன். ட்ரம்மை போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த கொஞ்சம் நம்ம லூப்ரிகேட்டிங் பண்ணிக்கணும். ரொம்ப ஆயிலெலாம் போடக்கூடாது. இப்போ ட்ரம்மை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரம்மு ஃப்ரீயாக போச்சு. இப்போ என்னென்னா உங்களுக்கு அந்த 36 mm நெட்டை வந்து நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ட்ரம்மை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆக்சில் நெட்டை நான் டைட் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு இந்த கப்பு போடுறேன். ஏன்னா உள்ளே வர பேரிங்க்கு கொஞ்சம் ஆயில் சர்க்குலேஷன் ஆகிறோம். அதனால தான் இந்த கப்பை போடுறேன். இப்போ போட்டேன். இப்போ லைனிங் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஷூ வந்து உங்களுக்கு எப்படி ஆயிருக்கு பாருங்கள். இந்த மேலே இருக்கிற வந்து லைனிங்கோட ஃபேஸிங் மட்டும் தனியாக உங்களுக்கு பாருங்கள், மேலே இருக்கிற ஃபேஸிங் லைனிங் மட்டும் தனியாக உங்களுக்கு பிடுங்கின்னு போயிட்டுருக்கு. இது பாருங்கள் ஸ்லிப் ஆகி. இது ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னா, நீங்கள் மழை சீசனில் வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்கை போட்டு வண்டி நிறுத்திடுறாங்க. அப்போ ஹேண்ட் பிரேக் போட்டு நிறுத்தினோன்னா வீல் வந்து உங்களுக்கு அந்த தண்ணி பட்டவொன்னா நல்லா வீல் ஜாம் ஆகிடும். அப்படியே வண்டியை ரிவர்ஸோ இல்லை ஃப்ரண்ட்டோ மூவ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த லைனிங் வந்து ட்ரம்லேயே பிடிச்சி உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் அதிகமாக உடையிற கம்ப்ளைண்ட் வரும். எப்போவுமே மழை டைமில் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணி நிறுத்துங்க. அப்படியே வீல் ஜாம் ஆயிடுச்சுன்னா வண்டி மூவ் பண்ணக்கூடாது. மெக்கானிக் கூப்பிட்டு அந்த ட்ரம்மை ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஷூங்கெல்லாம் வந்து மேலே வரைக்கும் ஷூ அந்த லைனிங் வரைக்கும் ஃபேஸிங் மட்டும் கட் ஆகி போகிறது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பிரேக் லைனிங்கு டஸ்டருக்கு இப்படி தான் ஃபிட் பண்ணோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.